பாருங்க கேபேஜ்லாம் பாருங்க நான் நிறைய வந்து கட் பண்ணேன், ஆனா இப்ப கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா தவன் வந்து பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு, ரொம்ப வந்து தின்னா இருக்குல்ல, அதனால அவரே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வெண்டைக்காவை கூட விட்டு வைக்கல அவரு, அவரு வந்து இந்த வெண்டைக்காவையும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாரு, கேரட்டும் வந்து சாப்பிட்டாரு. வெண்டைக்காய் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டா வந்துச்சு, எல்லாமே ஈவனா கிரேட் ஆயிருக்கு. ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து அப்படியே புஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அழகா உள்ள வந்து ஸ்லைஸ் ஆயிடும் நம்மளுக்கு ஆனியன்ல, நல்லா பொடியா கட் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஜார் வந்து எது அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி பண்ணி காட்டுறேன். இப்போ மிக்ஸி ஆன் பண்ணியாச்சு, ஆன் பண்ண உடனே பாருங்கள் இங்கே வந்து நல்லா ஒரு ப்ளூ லைட் எரியுது, அப்புறம் இது சுற்றியும் வந்து அந்த ப்ளூ லைட் வந்து அழகாக தெரியுது. மிக்ஸி ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து பல்ஸ் மோட் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 1, 2, 3 அது மாதிரி செட்டிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில், அவ்வளோதான் இதில். அப்புறம் இந்த மூணு ஜார் பார்த்தீங்கன்னா எல்லா மிக்சிலையும் வந்து வர மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம மாவுலாம் வந்து அரைச்சிக்கலாம், தோசை மாவு, இட்லி மாவு, அப்புறம் வந்து ஆப்பம் அது மாதிரி ஏதாவது செய்யணும்னா இதில் வந்து அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த ஜாரில் வந்து நம்ம பவுடர் ஏதாவது பண்ணிக்கலாம், பொட்டுக்கடலை அது மாதிரி ஏதாவது வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இதில். இதில் வந்து நம்ம சட்னியெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா கொஞ்சமாக, அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, இதில் இந்த ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷிங்கில் வந்து இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம். ஸோ இந்த மூணு ஜார் வந்து எடுத்து வச்சிடலாம், அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம மாஸ்டர் ஷெஃப் ஜார் வச்சு என்னென்னலாம் வந்து கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக இருக்கும், இதை வந்து நம்ம இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தனியாக இதை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம், இதை வந்து தண்ணியில் வந்து நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ இதில் வந்து இந்த கோப்லர் போட்டுடுறேன், வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம், அதனால் இந்த பிளேட் நான் போட்டுடுறேன். ஓகே, பிளேட் வந்து பார்த்து போடுங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்ல. இதில் ஃபஸ்ட்டு ஆனியன் எப்படி பொடியாக கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு ஆனியன் போடுறேன்ல, எந்த அளவுக்கு கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதை வந்து லாக் பண்ணுறது வந்து இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டேர்ன் பண்ணவே லாக் ஆகிடும் இந்த சத்தத்தோட. இப்போ மிக்சியில் வச்சு நல்லா லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ பல்ஸ் மோட் வந்து ஒரு வாட்டி ஆன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி ஆன் பண்ணதுலேயே பாருங்கள் எப்படி வந்து பொடியாக இருக்குது. இன்னும் ஒரு வாட்டி பல்ஸ் போடலாம். ரெண்டு பல்ஸ் மோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் பொடியாயிடுச்சு. இன்னும் ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து பார்க்கலாம். வாவ் வாவ், சூப்பராக வந்து நல்லா பொடியாக வந்து வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரிலாம் அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து குக் பண்ணும்போது ரொம்ப டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும், சீக்கிரமாக வந்து வதங்கிடும். வெங்காயம் நல்லா பொடியாக வந்துருச்சு. அடுத்தது வந்து நம்ம தக்காளி வந்து எப்படி பொடியாக கட் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து நான் ரெண்டு பெரிய தக்காளி சேர்க்குறேன். இப்போ மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் வந்து பல்ஸ் மோடில் போடலாம். ஒரு வாட்டி பல்ஸ் மோட்ல கொடுத்தது பாருங்க எப்படி வந்திருக்கு. இன்னும் ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாம். நல்லா பொடியா கட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிளேட் மட்டும் எடுத்துடலாம், இந்த கோப்லர் வந்து உள்ளே இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த ஸ்லைஸ் ஹோல் டிஸ்க் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த ஸ்லைசர் எடுத்துக்கலாம், இது மாதிரி நீட்டாக இருக்குல்ல இந்த ஸ்லைசர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருக்கும் இந்த கார்னரில்,
இதை வந்து இது உள்ளே போட்டுருங்க. இது மாதிரி உள்ளே போட்டவுடனே அழகாக வந்து செட் ஆகிடும். அதுவே இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிடணும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் இது மாதிரி ஒரு லாக் சவுண்டு வந்து வரும். இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே வந்து இந்த மூடியை போட்டுடலாம், போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆனியன் வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குது, நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் வந்து நான் உள்ளே போடுறேன். போட்டுட்டு இந்த புஷர் வந்து மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ மிக்சி வந்து நம்ம ஆன் பண்ணலாம். பல்ஸ் மோட் வேண்டாம், நார்மல்லே வந்து ஆன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ஸ்லைசஸ் வந்து வந்துடுச்சு. இன்னொரு பீஸும் போட்டு ஆன் பண்ணி கட்டுறேன். உள்ளே போட்டு இந்த புஷர் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே புஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக உள்ளே வந்து ஸ்லைஸ் ஆகிடும் நம்மளுக்கு ஆனியனை. செகண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆனியன்லாம் ஸ்லைஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் மேலே அப்படியே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆனியன்லாம் அழகாக வந்து நீட் நீட்டாக ஸ்லைஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம வந்து நூடுல்ஸ் இல்லை பிரியாணிக்கெலாம் நீட் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அழகாக வந்து ஸ்லைஸ் ஆகிருக்கு. அடுத்து இந்த ஸ்லைசிங் பிளேட்லேயே நம்ம வந்து குக்கும்பர் வந்து எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். குக்கும்பர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட தோலோடையே போடுறேன். அப்படியே நீட்டாக வச்சிடலாம். வச்சுட்டு மேலே இந்த புஷர் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக அப்படியே ஸ்லைஸ் பண்ணிடுச்சு அழகாக. பாருங்க எவ்வளோ தின்னாக வந்திருக்குன்னு. அடுத்தது இந்த ஸ்லைசரில் வந்து நம்ம வாழைக்காய் எப்படி ஸ்லைஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். வாழைக்காய் அப்படியே உள்ளே வச்சிடுறேன். இதுக்கு வந்து நம்ம லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோன்னா ரொம்ப ஸ்லைஸாக வந்துடும். நம்ம லைட்டாக கொடுத்தனா கொஞ்சம் திக்கான பீசஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக வந்திருக்கு. நம்ம பஜ்ஜி எல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எண்ணெயில் வந்து பொரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா தின்னாக வந்திருக்கு. இதுவும் இதே மாதிரி உருளைக்கிழங்கும் வந்து நம்மளுக்கு இதே மாதிரி தின்னாக வரும் சிப்ஸ்லாம் போடுறதுக்கு. அடுத்தது நம்ம ஸ்லைசிங் பிளேட்லேயே வந்து இந்த கேபேஜ் வந்து எப்படி திருவுதுன்னு பார்த்துடலாம். கேபேஜ் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு புஷர் வச்சு லைட்டாக புஷ் பண்ணிகிட்டே ஆன் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தின்னாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சாலட்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தின்னாக இருந்தால் இப்போ இந்த ஸ்லைசிங் பிளேடை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிரேட்டிங் பிளேட் வந்து இதில் வந்து போட போகிறோம். இந்த இடத்துல லாக் பண்ண பார்த்தீங்களா, புஷ் பண்ணிவிட்டு மேலே தூக்குனா அழகாக வந்து பிளேட் வந்துடும். பார்த்து எடுத்துக்காங்க, ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு இதுலேயே வந்து நம்ம இந்த கிரேட்டிங் பிளேட் வந்து போட்டுடலாம். அதே மாதிரி தான் உள்ளே இதை போட்டுட்டு அப்படியே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே லாக் ஆகிடும். இப்போ உள்ளே வச்சிடலாம். மேலே கேப் போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் கேரட் வந்து திருவ போகிறேன். இது மாதிரி நீட்டாக நம்ம உள்ளே வச்சோம்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரே ஒரு ரவுண்ட் பீஸ் மட்டும் வந்திருக்கு. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே ஈவனாக கிரேட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம பொரியெல்லாம் பண்ணோன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெர்டிக்கலாக எப்படி வந்து நம்ம கேரட் போட்டு கிரேட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து இது மாதிரி ஹரிசாண்டலாக நம்ம உள்ளே போட்டு பார்க்கலாம் எப்படி கிரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போது
இப்போ ஆன் பண்ணிடலாம். இதில் பாருங்கள் இது மாதிரி பீஸ் வந்துருக்கு லாஸ்ட்டில். ஹரிசான்டலாக போட்டு கிரேட் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் நம்ம சாலட் அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம நூடுல்ஸ்க்கெலாம் கூட போட்டுக்கலாம் மேலே. குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி கட் பண்ணி கொடுத்தாவே அழகாக சாப்பிட்ருவாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக நீட் நீட்டாக இருக்குல்ல. இப்போ எடுத்துடலாம். அடுத்தது வந்து நம்ம இந்த வெண்டைக்காய் எப்படி கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து இது மாதிரி நீட்டாக போட்டுருங்க, மேலே புஷர் வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். மேலெல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு பீஸ் வந்து மேலே இது மாதிரி இருக்குது. வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வந்துச்சு, அப்புறம் வந்து இது மாதிரி நீட் நீட்டாக வந்துச்சு. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லா பொடியாக வந்து கிடைக்குது. நீட் நீட்டாக வர ஸ்லைஸ் கூட பாருங்கள் நல்லா தின்னாக வந்திருக்கு. அப்புறம் வந்து நீட்டான காய்கறிகள் அதாவது பீன்ஸ் வந்து நீங்கள் போட்டால் கூட ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீட் நீட்டாக வந்து வரும் அதுவும். ஆனால் வந்து நல்லா மெல்லிசாக வந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்தி ஸ்வாடியாக் மிக்ஸி யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இது வந்து சூப்பராக அதோடய வேலையை பண்ணுது. ஒன்றே ஒன்று வந்து எனக்கு பிடிக்காது வந்து அதோடய சவுண்டு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி வந்து அதோட வேலையை வந்து சூப்பராக பண்ணுது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட் பண்ணுறதுலே வந்து கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பாருங்கள் கேபேஜ்லாம் பாருங்கள் நான் நிறைய வந்து கட் பண்ணேன், ஆனால் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா தவன் வந்து பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, ரொம்ப வந்து தின்னாக இருக்குல்ல, அதனால் அவரே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வெண்டைக்காவை கூட விட்டு வைக்கல அவர் வந்து இந்த வெண்டைக்காவையும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாரு, கேரட்டும் வந்து சாப்பிட்டாரு.